ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிறது ஒரு ரூம் டூர் தாங்க. நாங்கள் ரீசெண்டாக சேலம் போயிருந்தப்போ ஈடன் கார்டன் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ரூம் எடுத்திருந்தோம். அது அவுட்டரே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ப்ளஸ் ரூம் மட்டும் இல்லாமல் அதுலேயே வந்து ரெஸ்டாரண்ட், அதுலேயே ஷாப்ஸு, அப்புறம் கிட்ஸுக்கான ப்ளே ஏரியா அந்த மாதிரி நிறைய இருந்தது மட்டும் இல்லாமல் ஃபிஷ் அக்வாரியம் அந்த மாதிரி நிறைய ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸும் வந்து அங்கே இருந்துச்சு. அது கீழே இருக்க வெஜ் ரெஸ்டாரண்ட் தான் இது. இங்கே வந்து ஆப்பம் ரொம்பவே ஃபேமஸ் போல். ஸோ தனியாக ஒரு செக்ஷன் இந்த மாதிரி வந்து ஆப்பக்கடைன்னு வச்சு வச்சுருந்தாங்க. சாப்பிட்றதுக்குமே வந்து ஃபுட் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அங்கேயே ஒரு ஆர்கானிக் நேச்சர் ஸ்டோர் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. அங்கே வந்து தேங்காய் எண்ணெய் அந்த மாதிரி நேச்சுரலாக அவங்களே ப்ரிப்பேர் பண்ணுற ஆயிலும் வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் போனப்போ இந்த மாதிரி ஸ்டோர்ஸ் வந்து நாங்கள் நிறையவே அந்த சைடு வந்து பார்த்துருந்தோம். லைக் சேலம் அண்ட் கோயம்புத்தூர் போகிற பக்கம் வந்து நிறையவே இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அதோடய அவுட்டர் ஏரியா தான். இதோட ரூம் பற்றி சொல்லி ஆகணும். எல்லாமே ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. ரூம் வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் ரேட் அதிகம்தான், பட் இங்கே இருக்க அம்யூனிட்டிஸை பார்க்கும்போது ஓகேன்னு பட்டுச்சு. நாங்கள் போயிருந்தப்போ ஒரு நைட் டைமில் போயிருந்தோம். இது வந்து மார்னிங் எடுத்த ஷூட்டு. ஸோ ரூமுக்கு வெளியில் வந்து இந்த மாதிரி ஒரு சிட் அவுட் ஏரியா மாதிரி ஒன்று இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்தது. இங்கே கொஞ்ச நேரம் சுற்றி விளையாடிட்டு அண்ட் கொஞ்சம் சில ஃபோட்டோஸும் வந்து நாங்கள் எடுத்திருந்தோம். பாப்பா ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. ஸோ கிட்ஸுக்கு ஏற்ற ஏரியா இந்த ஹோட்டலில். இன்னொரு விஷயம், ஸ்விம்மிங் ஃபூல் ஆக்சஸும் வந்து இருந்துச்சு. 8 to 6 வந்து இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க, பட் எக்ஸ்ட்ரா சார்ஜஸோட. வாங்க இப்போ ரூம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். நாங்கள் ரூம் புக் பண்ண ரூம் வந்து ரெண்டு பேர் தங்குற மாதிரி தான் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ எல்லா ஹோட்டல்லையுமே இருக்க மாதிரி டபுள் பெட் வந்து ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு. ஸோ கீ ஆக்சஸ் வந்து போட்டால் தான் வந்து நமக்கு இபி ஆன் ஆகும். ஸோ ஒன்ஸ் இதுக்கப்புறம் இந்த பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி ஆகணும், நல்ல ஸ்பேஷியஸான ஒரு பாத்ரூமுங்க. அண்ட் ஏஜ்டு பீப்புள்ஸ் கொஞ்சம் டவுனில் இருந்தால் பெட்டராக இருப்பாங்க இல்லையா, அந்த வெஸ்டர்ன் டாய்லெட் அந்த மாதிரி கொஞ்சம் அந்த வெஸ்டர்ன் டாய்லெட் வந்து டவுனில் இருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு. கூட வந்து வாட்டர் பாட்டில்ஸ், அதுக்கப்புறம் அந்த ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எல்லாமே வந்து இந்த ஹோட்டலில் இந்த ரூமில் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்க மாதிரி வந்து ஃபீல் பண்ணியிருந்தேன். அங்கேயே வந்து ஒரு சோஃபாவும் கொடுத்துருந்தாங்க வித் டீ டேபிளோட. இதுதான் வந்து நான் சொன்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸு. இதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைக் கோட் ஷூட் வைக்கிறதுக்கான ஸ்பேசஸும் இருந்துச்சு. ப்ளஸ் அது இல்லாமல் நம்மளோட குட்டி குட்டி திங்ஸ் வச்சுக்கிறதுக்கான ஒரு சின்ன சின்ன செல்ஃப் வச்ச ஒரு கபோர்டுமே வந்து இருந்துச்சு. ஒரு சீக்ரெட் லாக்கருமே வந்து இருந்துச்சு. பெட் வந்து இதுதான், ஒரு நல்லா ஒரு குவீன் சைஸான பெட்டு, ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. நமக்கு டிவியுமே வந்து ஆக்சசபிள் இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. கிளாரிட்டி அண்ட் எல்லா சேனல்ஸுமே வந்து வந்திருந்தது. அண்ட் இதுக்கு கொடுத்துருந்த பால்கனியை பற்றி சொல்லி ஆகணும், ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் சேலம் சைட் போகிறீங்க அப்படின்னா ஈடன் கார்டன் அப்படின்ற இடத்துல வந்து ரூம் எடுத்து தங்குங்க, ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு இந்த பால்கனி ஏரியாவுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஏன் சேலம் போகணுன்னு சொன்னவே இல்லை, ஒரு முக்கியமான திருத்தலத்துக்கு தாங்க போயிருந்தேன். ஸோ அதோட வீடியோவும் நான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். இந்த மாதிரி ரூம் டூர்ஸ் அண்ட் அதர் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.